எல்லாருக்கும் வணக்கம், நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸும் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சம்மந்தமாக உங்கள் சொந்த ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்வியோ அல்லது சந்தேகமோ இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்சவருக்கும் எல்லா கமெண்ட்ஸ்க்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து உங்களோட சுய ஜாதகத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கணும், அஸ்ட்ராலஜி கன்சல்டேஷன் அதாவது ஜோதிடம் சம்மந்தமான ஆலோசனைகளுக்கு கீழே வந்து என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த நம்பருக்கு வந்து தொடர்பு கொள்ளலாம். கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் வந்து கொடுத்துருக்கேங்க. இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, மீன ராசியில் பிறந்த வணக்கம். 2024 ஜூலை மாத ராசிபலங்களை பற்றி நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போது என்னென்ன புது புது விஷயம் காத்துட்ருக்கேன்னு சொல்லிட்டு தெளிவாக பார்க்கலாம் வாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதம் குறிப்பாக ரெண்டு கிரகங்கள் ரொம்ப வலுவாக இருக்குங்க. ரெண்டு கிரகங்கள் நல்ல ஒரு ஆதாயம் நல்ல ஒரு ஏற்றமும் காத்துட்ருக்கு. அது யார் யாருன்னு சொல்லி தெளிவாக பார்க்கலாம் வாங்க. மீனராசி அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குரு பகவான். மீனராசி கால புருஷனுக்கு 12வது ராசியாக வருதுங்க. நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் பூரட்டாதி 4ஆம் பாதமும் உதரட்டாதி முதல் 4 அச்சர பாதங்களையும் ரேவதி முதல் 4 அச்சர பாதங்களையும் கொண்டுள்ள ஒரு ராசி தாங்க இந்த மீனராசி. மீனராசியை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் எப்படி இருக்கும், அதாவது இந்த மாதத்துடைய முதல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாயும், மாதத்துடைய 2வது பகுதியில் ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாயும் குருவும் சேர்ந்திருப்பாங்க. ஒரு நல்ல ஒரு அமைப்பு அப்படின்னே சொல்லலாம். ஸோ வருமானத்தை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா ஜனாதிபதி வலுவார்கள வருமானம் நல்லா இருக்கும், ஓரளவுக்கு பண வரவு கண்டிப்பாக இருக்கும். செல்வ செழிப்பை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு செல்வ நிலை நல்லாவே இருக்கும். பொருளாதார ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த மாதத்துல 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 3ஆம் இடத்துல செவ்வாய் வந்து பெயர்ச்சியாவார். குறிப்பாக இந்த ஜூலை மாதம் 13ஆம் தேதி ராசிக்கு 3ஆம் இடத்துக்கு செவ்வாய் பெயர்ச்சியாக வருங்க. அதே மாதிரி ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரமாக இருக்கார். ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வருமானம் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி செலவும் இருக்கும் சரிங்களா. இப்போ வருமானத்தை பொறுத்தவரை இந்த மாதத்துக்கு முதல் பகுதி நல்லாயிருக்கும், ஆனால் 2வது பகுதியில் கொஞ்சம் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கறதுனால கண்டிப்பாக இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கை நல்லாயிருக்கும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ராசிக்கு 5ஆம் இடத்துல புதனும் சுக்கரனும் இந்த மாதத்துக்கு முதல் பகுதியில் சேர்ந்திருக்கிறது ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்படையே சொல்லலாம். ஏன்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இல்லற வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லா இருக்குங்க. குடும்பம் நல்லா இருக்கும், குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குழப்பங்கள் மனஸ்தாபங்கள் கண்டிப்பாக சரியாகும். ஏன்னா இன்றைய காலகட்டத்தில் நிறைய மீனராசிக்காரர்களுக்கு வந்து அந்த குடும்ப வாழ்க்கை நிறைய பிரச்சனை இருக்குது, அதே மாதிரி செலவுகள் அதிகமாக இருக்குது, சேவிங்ஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 6ஆம் இடத்து சனி பகவான் பார்க்கறதுனால கொஞ்சம் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் நிறைய பேருக்கு இருக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வாழ்க்கையே கொஞ்சம் பிரச்சனை ஒரு போராட்டமாக ஒரு மாதிரி சளிப்பொடியே ஓடிட்டு இருக்கும். ஸோ அப்படிப்பட்டவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கடவுளுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக உண்டு, அதிர்ஷ்டம் உங்களுக்கு கைகூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த காலகட்டம் இருக்கும். குறிப்பாக காதல் வாழ்க்கை இருக்கணும், இந்த காதல் வாழ்க்கை வந்து திருமணத்திலே முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வாழ்க்கை ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதத்திய முதல் பகுதியில் ராசிக்கு 10ஆம் இடத்த சூரியன் தொடர்பு கொண்டதுனால இந்த பட்டம் பதவி பெயர் புகழ் அந்தஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கண்டிப்பாக நல்லா இருக்கும். குறிப்பாக தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் ரீதியாக ஓரளவுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் அவர்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கண்டிப்பாக கிடைக்குங்க. குறிப்பாக அதிர்ஷ்ட வாய்ப்புகள் கொஞ்சம் தேடி வரும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி தந்தை தந்தை வழி உறவுகளாலும் சில நல்ல விஷயங்கள் சில ஆதாயங்கள் உண்டு அப்படின்னே சொல்லலாம். மேலும் 3ஆம் இடத்துல சூரியனும் அந்த குருவும் சேர்ந்திருக்கிற அமைப்பு வந்து ஓரளவுக்கு நல்ல ஒரு அமைப்பு தான். மேலும் ஏன்னா இந்த உபதேச ஸ்தானத்தில் இந்த ஒரு பாப கிரகம் போய் சேர்றது சிறப்பு தான். என்ன பண்ணுவோம், வெற்றிகளை கொடுக்கும். வாழ்க்கையில் இந்த கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குன்னு சொல்லிட்டு அந்த வழக்குகள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு தருணமாக இந்த தருணம் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். அதோடு மட்டும் இல்லாமல் இந்த மாதத்துடைய 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா ராசிக்கு 6ஆம் இடத்துல புதன் மறைவார். முதல் பகுதியில் ராசிக்கு 5ஆம் இடத்துல புதன் இருப்பாருங்க. 2வது பகுதியில் ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு புதன் பயிற்சியாகல. இந்த முதல் பகுதியில் திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கையிலருக்கு நல்லா இருக்குங்க. 2வது பகுதியில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன சலசலப்புகள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஏன்னா சனி பார்வையில் புதன் இருப்பார். அப்போ கொஞ்சம் நீங்கள் விட்டு கொடுத்து போகணும், அனுசரித்து போகணும். ஏன்னா 5ஆம் இடத்துல சூரியனும் சேர்ந்திருப்பார், சுக்கரனோட சேர்ந்திருப்பார். 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் கூடிய 5ஆம் இடத்துல கொஞ்சம் வந்து எண்ணங்கள் தடுமாறும். குறிப்பாக எதிர்பாலும் சம்மந்தப்பட்ட நபர்கள்கிட்ட கொஞ்சம் நீங்கள் பார்த்து கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா. ஏன்னா உங்களுக்கு ஒரு அவப்பெயர் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, கொஞ்சம் கவனம் அதிகமாக தேவை அப்படின்னே சொல்லலாம். இந்த எண்ணங்களாலேயே சில சிக்கல்களை நீங்கள் போய் மாட்டிப்பீங்க அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து ராசிக்கு 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் லாபஸ்தானத்தையும் குரு பகவான் பார்க்கறது சிறப்பு, நல்ல ஒரு அமைப்பு சரிங்களா. நட்பு வட்டாரங்கள் நண்பர்களால் ஒரு ஏற்றம் அவங்களால சில அனுகூலமான பலன்கள் கண்டிப்பாக காட்டிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். மேலும் கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த கூட்டு தொழிலில் செய்கின்ற தொழிலில் அவங்களுக்கு நல்ல ஒரு லாபமும் நல்ல ஒரு ஏற்றமும் கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம்.
அதே மாதிரி திருமணமான மீனராசி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் அந்த குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் காலதாமதமாயிட்டு இருக்கோ அந்த குழந்தை பாக்கியம் சார்ந்த விஷயங்கள் தற்போது கிடைக்கும். பாக்கியம் வலுவா இருக்கு, பாக்கியஸ்தானம் ரொம்ப நல்லா இருக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடும்பத்தோட ஒரு சுற்றுலா மாதிரி போயிட்டு வருது, ஃபேமிலியாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து டிவோர்ஷனல் சம்மந்தப்பட்ட டூர் போயிட்டு வருது. ஸோ இதுக்கெல்லாம் நல்ல ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதே மாதிரி ஃபினான்ஷியலாக பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு நல்லாவே இருக்குங்க. ஆனால் எந்த அளவுக்கு வருமானம் உங்களுக்கு வருதோ அதே மாதிரி கொஞ்சம் செலவுகளும் கண்டிப்பாக காத்துட்ருக்கு அப்படின்னு சொல்லலாம். முடிஞ்ச வரைக்கும் சேவிங்ஸை அதிகப்படுத்தி வச்சுக்கோங்க, ஏன்னா இந்த காலகட்டம் கொஞ்சம் வந்து செலவுகளை உண்டு பண்ணி கொடுக்கும். ஏன்னா சூரியனும் சுக்கரனும் கூடி ராசிக்கு ஐந்தாம் இடத்துல உட்காந்துருக்காங்க, அதனால நான் வந்து இதை சொல்கிறேன். அடுத்து இந்த மாதம் குறிப்பாக திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லா இருக்கும். இந்த மாதத்துக்கு முதல் பகுதி இரண்டாவது பகுதியில் கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரிச்சு போகணும் நான் சொல்லிட்டேன். அதே மாதிரி மாணவ மனிதர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு ரீதியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு காலகட்டம் தான். என்ன ஒன்று, ரெண்டாம் இடத்துல செவ்வாய் இருக்கும், ரொம்ப ஆக்டிவாக இருப்பீங்க, ரொம்ப சுறுசுறுப்பாக இருப்பீங்க, அன்னைக்கு படுத்து அன்னைக்கே படித்து முடிச்சோன்ற ஒரு எண்ணம் மனசில் அதிகமாக ஓடும். ஆனால் ரெண்டாம் இடத்துல சனி இருக்கிறதுனால கொஞ்சம் தடைகளையும் தாமதத்தையும் உண்டு பண்ணி கொடுப்பார். ஒரு பக்கம் நீங்கள் இதெல்லாம் யோசிச்சு வைப்பீங்க, ஆனால் சனி வந்து அதை தடுக்கிறதுக்குனே முயற்சி பண்ணுவார். அப்போ கொஞ்சம் நீங்கள் உங்களை நீங்கள் ஆக்டிவாக வச்சுக்கிட்டீங்கன்னா கொஞ்சம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேலன்ஸ் ரொம்ப வலுவாக இருக்குது, ஒன்று குரு இன்னொன்று செவ்வாய். ஸோ அப்போ வந்து குரு பகவான் வலுவாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கீங்க, நீங்கள் ரொம்ப டாமினேட்டிங்காக இருப்பீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரங்க உங்கள் மேலே நீங்கள் நம்பிக்கை வச்சிங்கன்னா எந்த ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் போது கண்டிப்பாக அது சரியாக வரும். முதல்ல நீங்கள் உங்களை நீங்கள் நம்பணும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் வலுவாக இருக்கார், ரத்த பந்தம் சம்பந்தப்பட்ட உறவுகள் உடன் பிறந்த உறவுகளால் சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு, அவங்களால ஒரு சில அனுகூலமான பலன்கள் காத்துட்டு இருக்கு. அல்லது வயதில் மூத்தவங்க குருமார்கள் ஒரு வெல் விஷர்ஸ் யாராக இருக்காங்கன்னா அவங்களால சில நல்ல விஷயங்கள் காத்துட்டு இருக்கு, அவங்களுடைய அனுகிரகம் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து சந்திராஷ்டமத்தில் பொறுத்த வரைக்கும் ஜூலை மாதம் 14ஆம் தேதி காலை 8:40 முதல் ஜூலை மாதம் 16ஆம் தேதி மாலை 7:50 வரைக்கும் சந்திராஷ்டமம் இருக்குங்க. இந்த காலகட்டங்களில் சந்திரன் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல போய் மறைவார் சரிங்களா. 8ஆம் இடத்துல சந்திரன் மறையும் போது கொஞ்சம் மனக்குழப்பங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், தெளிவான ஒரு சிந்தனை இருக்காது, மனசை போட்டு குழப்பிட்டே இருப்பீங்க, ஒரு தெளிவான ஒரு முடிவு எடுக்க மாட்டீங்க. இப்போ ஒரு மாதிரி பேசுவீங்க, காலைல ஒரு மாதிரி பேசுவீங்க, நைட்டு ஒரு மாதிரி பேசுவீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தெளிவு இல்லாமல் சுற்றிட்டு இருப்பீங்க. ஸோ அதே மாதிரி வியாபாரம் சம்மந்தப்பட்ட வழியில், தொழில் சம்மந்தப்பட்ட வழியில் அந்த பண பரிவர்த்தனை பண்ணுறது, கொடுக்கல் வாங்கல விஷயம்லாம் இந்த நாட்களில் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும் சரிங்களா. ஏன்னா சந்திராஷ்ட மணிக்கு நீங்கள் வந்து பண்ணும்போது அது சரியாகவும் வராது. ஸோ அதனால் இந்த காலகட்டத்தை பிடிச்சிருக்கும் முடிஞ்சிருக்கும் தவிர்க்கிறது சிறப்பாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் சரி உங்களோட ஃபேமிலிக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா அவங்களோட வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த வீடியோ இருக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் கஷ்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அவங்களோட வாழ்க்கையில் ஒரு தன்னம்பிக்கை ஊற்றுறதுக்காகவும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் வகையில் இந்த வீடியோ நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அமையும்.